திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில இருந்து தொடர்ச்சியா ஆறு முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவா தேர்வு செய்யப்பட்டவர் தான் அர சக்கரபாணி. திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் அடுத்துள்ள காளியப்பன் கவுண்டன்பட்டி அப்படின்ற கிராமத்துல 1961 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் சக்கரபாணி. பள்ளி படிப்புக்கு அப்புறமா பிஏ பொருளாதாரம் படிச்ச இவரு அரசியல் ஆர்வம் காரணமா திமுகவில இணைஞ்சு பொது வாழ்க்கையில ஈடுபட தொடங்கினாரு. அடிப்படையில விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவரு திமுகவோட மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளரா 1993 வருஷம் நியமிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா தான் முதன்முறையா 1996 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட இவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தேர்தல்ல ஒட்டன்சத்திரம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாரு சக்கரபாணி. இதுக்கு அடுத்து 1997 வருஷம் தலைமை பொதுக்குழு உறுப்பினராகவும் 1999 வருஷம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டாரு சக்கரபாணி. அடுத்து நடந்த 2001 சட்டமன்ற தேர்தலையும் திமுக சார்பில் ஒட்டன்சத்திரம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாரு. இந்த தேர்தல்ல திமுக பல இடங்கள்ல தோல்வியை தழுவி இருந்தாலும் சக்கரபாணி வெற்றி பெற்றிருந்தது கட்சியிலையும் மக்களிடத்திலையும் அவரோட செல்வாக்க நிரூபிச்சது. 2006 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்ற இவரு 2006 முதல் 2011 வரைக்கும் அரசு தலைமை கொறடா பதவி வகிச்சாரு. 2011 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலையும் ஒட்டன்சத்திரம் தொகுதியில போட்டியிட்ட இவரு தொடர்ந்து 4வது முறையா வெற்றி பெற்றாரு. அந்த தேர்தல்ல திமுக பெரும்பாலான இடங்கள்ல தோல்வி அடைஞ்சு தேமுதிகவிடம் எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்திருந்துச்சு. அந்த சூழல்லையும் தன்னோட தொகுதியில தன்னோட செல்வாக்க தக்க வச்சுக்கிட்டவர் தான் சக்கரபாணி. 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களையும் வெற்றி பெற்றதன் மூலம் தொடர்ச்சியா ஒட்டன்சத்திரம் தொகுதியில டபுள் ஹாட்ரிக் அடிச்ச வேட்பாளர் அப்படின்ற பெருமைக்கு சொந்தக்காரரா ஆகியிருக்காரு. திமுக ஆட்சியில அமர்தோ இல்லையோ ஒட்டன்சத்திரத்துல இவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெறுவாரு அப்படின்றது கட்சியோட எழுதப்படாத விதியாவே இப்ப வரைக்கும் இருந்துட்டு வருது. 2021 சட்டமன்ற தேர்தலப்ப தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த வேளையில தன்னோட தொகுதியில பிரச்சாரத்தை தொடங்கினவரு சக்கரபாணி. கணிச்சது மாதிரியே தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றியும் பெற்று அமைச்சராயிருக்காரு. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சராயிருக்காரு சக்கரபாணி. உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு எல்லாம் இவரோட பொறுப்புலதான் இருக்கு. தொடர்ச்சியா ஆறு முறை வெற்றி அடைஞ்சதுக்கு இவர் சொல்ற ஃபார்முலா ரொம்பவே எளிமையானது. தொகுதி மக்கள் எல்லாருமே தங்களோட வீட்டு பிள்ளையா நினைக்கிற அளவுக்கு எல்லாரோடையுமே ஈஸியா பழகக்கூடிய அரசியல்வாதியா இவர் இருக்கிறாரு. ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பாலான வீடுகள்ல சுகதுக்க நிகழ்வுகளுக்கு கூட போயிட்டு வருவாரு. மக்களோட சந்தோஷமான நேரத்தை அவர்களோட கொண்டாடுறது, துக்க நேரத்துல அவங்களோட துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுன்னு தொகுதி மக்களை தன்னோட உறவினர் மாதிரியே பாத்துட்டு வராரு சக்கரபாணி. பல வருஷங்களா ஒட்டன்சத்திரம் பகுதியில நிலவன குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்யற வகையில காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தினதும் இவரோட முயற்சியாலதான். ஆனா அடுத்த அமைஞ்ச அதிமுக அரசு இத முழுமையா செயல்படுத்த ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற ஆதங்கமும் இவருக்கு இருக்கு. தன்னோட தொகுதியில குடிநீர் தேவைய பூர்த்தி செய்ய கோரி பல போராட்டங்களையும் நடத்திருக்காரு சக்கரபாணி. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டிச்சு சட்டமன்ற கூட்டத்தை திமுக நடத்தினப்ப சக்கரபாணி தான் மாதிரி கூட்டத்தின் சபாநாயகரா இருந்தாரு. 2021 அமைச்சரவையில இவர் ஏற்றிருக்கிற உணவுத்துறை இந்த கொரோனா பேரிடர் காலத்துல கொஞ்சம் சவாலானதும் கூட. ஊரடங்கால வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கிற பொதுமக்களுக்கு கூடுதல் உணவுப் பொருளை வழங்க வேண்டிய சூழல் உருவாகிருக்கு. அரசு அறிவிச்சிருக்கிற நலத்திட்டங்களையும் எந்த சிக்கலும் இல்லாம எல்லாரும் பயன்பெறும் வகையில எல்லார்கிட்டயுமே கொண்டு சேர்க்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. ஒட்டன்சத்திரத்தை மேம்படுத்தணும், தொகுதிக்கு அரசு கல்லூரியை கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கைய நீண்ட நாட்களா முன் வச்சுட்டு வந்த சக்கரபாணிக்கு இந்த அமைச்சர் பொறுப்போட கூடிய வாய்ப்பு சிறந்த வாய்ப்பாவே இருக்க போகுது.